நேற்று ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. மாரிதாஸ் அவர்கள் வந்து தமிழருவி மணியன் அவர்களுடன் சந்தித்த மாதிரி ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழருவி மணியன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீண்டும் சந்தித்திருக்கின்றார். இந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு உடம்புகளில் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. காரணம் என்னன்னா தமிழருவி மணியன் அவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தேறி வந்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவங்களுடைய காந்திய மக்கள் இயக்கம் அதனுடைய கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவருடன் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. பல்வேறு நண்பர்கள் வந்து மீண்டும் தலைவர் அரசியல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போடுறாங்க. ஆனால் என்னன்னா நேத்தி மாரிதாசனுடன் ஒரு சந்திப்பு, இன்று அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழர் மணியன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சந்திப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை படத்தில் சொல்கிற மாதிரி கூட்டி கழித்து பார்த்தா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு திண்ணமாக தெரியுதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 2024 காமன் இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அறிவித்தாங்கன்னா அடுத்த ரேஸ் ஆரம்பமாகும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த நல்லாட்சி, இப்போ ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அது நல்லாட்சியா என்னங்கிறத நான் உங்கள் பார்வையிலே விட்டுறேன். இந்த நல்ல ஆட்சி மக்கள் எதிர்பார்க்குற அந்த காமராஜரின் பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆட்சி கண்டிப்பாக அமையலை நமக்கு. அது அமைக்கணுங்கிற எண்ணமும் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எண்ணத்தில் மனதில் கண்டிப்பாக இருக்குங்க. என்னங்க யோசிச்சு பாருங்க, அவர் அரசியலை விட்டு நான் போகிறேன்னு சொல்லலை, அந்த நிகழ்வு நமக்கே இவ்வளவு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை அறிவித்த அவருடைய மனம் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும். அதுக்கு சரியான நேரம் கண்டிப்பாக நேரம் பார்த்துருப்பார். அந்த நேரத்துக்கு இப்போ அவர் அரசியலுக்கு நேரடியாக வரோ இல்லையோ ஒரு நல்லவரை கை காட்டுவதற்காவது அவருடைய கடமையாக இருக்கும். என்ன வேணாலும் நடக்கலாங்க, நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் நண்பர்களுடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழருவி மணியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு? கண்டிப்பாக தமிழருவி மணியன் அவர்கள் ஏதாவது இது சம்பந்தமாக பேசுவார், அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.